ஸோ வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுன்னு இருந்தாவே வாட்ஸ்அப்புன்றது எல்லோருடைய மொபைலும் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே அடிக்ஷனாகவே ஆகிட்டு இருப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதனா ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா, அந்த மெசேஜை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமல், அதாவது நம்மளுடைய லாஸ்ட் சீனும் காட்டாமல், நம்மளுடைய ஆன்லைனும் காட்டாமல், நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணும்போது, நீங்கள் வந்து அந்த மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காமே அந்த மெசேஜுக்கு வந்து உங்களால் ரீப்ளை பண்ணிக்க முடியும். ரீப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாஸ் இன்னும் கட்டாது, நீங்கள் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்ற எதுவுமே கட்டாது. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய மெசேஜுக்கு வந்து உங்களால் சிம்பிளாக உங்களால் வந்து ரீப்ளை பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களாலையும் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால், இல்லைனா உங்களுக்கு எதனா புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜை வந்து நீங்கள் ரீப்ளை பண்ணும்போது உங்களுடைய லாஸ் இன் ஆன்லைன் எதுவுமே காட்டாமல் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போ டவுனுக்கு வந்து இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை வந்து உங்களால் டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போ லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி கூட உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, இந்த தப்பை வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா, இங்கே வந்து லாஸ் இன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எவ்ரி ஒன் இல்லைனா மை கான்டாக்ட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நோ படி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு முன்னாடி உங்களுடைய லாஸ் இன் அப்படின்றது வந்து எல்லாருடைய மொபைலையும் அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் காட்டும். ஸோ அந்த லாஸ் இன் வந்து காட்டக்கூடாதுன்னா இதை வந்து நோ படியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்படின்றது காட்டும், லாஸ் இன் வந்து காட்டாது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களானா, ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ் இன்னாக ஐட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ஆன்லைன் போனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன் வந்திருக்கோம் அப்படின்றது வந்து காட்டும். ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து எனேபிள் அக்சபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த பெர்மிஷனை வந்து உங்களுடைய மொபைலில் அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்தீங்களானா மறுபடியும் இன்னொரு பெர்மிஷன் கேட்கும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்களானா அந்த ஆப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனும் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி நம்மளால் அவங்க வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைலில் நாலோ அப்படின்றத வந்து மெசேஜ் பண்ணேன், இந்த மொபைலையும் நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து வந்துருக்கு. ஸோ நம்மளால் பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அப்போ ப்ளூடூத் காட்டாது. நம்மளால் வந்து ஆன்லைன் போகாமல் அவங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் போகாமல் இந்த அப்ளிகேஷன்லேயே கீழே வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ப்ளூடூத் வந்து காட்டும், இருந்தாலே நம்மளுக்கு லாஸ் ஈனும் ஆன்லைனும் அவங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ அது வந்து ஒரு வேறு லெவல் ட்ரிக். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு கான்டாக்ட்ஸில் இருந்து வந்தாலும் சரி, இல்லைனா ஒரு குரூப்ஸில் இருந்து வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் போகாமல் லாஸ்டிங் காட்டாமல் உங்களால் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஈஸியாக வேறு லெவலில் உங்களால் ரீப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க இவன் வந்து ஏதோ ஒரு ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஜிபி வாட்ஸ்அப்லாம் ப்ளே ஸ்டோரில் வந்து கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு சில சோசியல் மீடியாவும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வர்ற மெசேஜை கூட நீங்கள் வந்து ஆன்லைன் போகாமல் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இதிலிருந்தே உங்களால் வந்து ரீப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருவோம் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னு மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் ஒரு சிறப்பு. பை. We'll be right back.